யூனிசெஃப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சமீபத்தில் வந்தது. அதை படித்தப்ப ரொம்ப பதட்டம் தரக்கூடிய அளவில் இருந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களில் 75% பெண்கள் சரியான அளவில் இரும்பு சத்து இல்லை, அவர்களுக்கு இரத்த சோகை இருக்கிறது, அனீமியா இருக்கிறதுன்னு ஒரு அறிக்கை சொல்கிறாங்க. அதுவும் சின்ன குழந்தைகளில், கிராமப்புறங்களில் வளரக்கூடிய பெண் குழந்தைகளில் 50%க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இரத்த சோகை இருக்குது. அரசாங்கம் மிக எச்சரிக்கையாக இதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கத்துக்கு அவங்க வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு இரும்பு சத்து பெண் குழந்தைகளுக்கு குறையுதுன்னா, குறிப்பாக இந்த மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு, அவர்களுக்கு உணவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு வாழ்வியல் நம்ம ஊரில் இருந்திருக்கு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள்லேயும் சரி, நிறைய வீடுகள்லேயும் சரி, பெண்கள் வந்து கடைசியாக இருக்கிறத சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம். வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் செஞ்சு போடுவாங்க, சமைத்து கொடுத்துட்டு கடைசியாக மீந்து இருக்கக்கூடிய காய்கறி, மீந்து இருக்கக்கூடிய சோறை மட்டும் தான் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் ரொம்ப நாளாக நம்மளோட இருந்துகிட்ருக்கு. அதுக்கு வந்து பல சமூக காரணங்கள் அடிப்படையாக இருந்திருக்கு. அந்த ஒரு காரணம்தான் வந்து பெண்களை எப்பொழுதும் கொஞ்சம் வந்து உடல் நலத்தில் இந்த இரத்த சோகை அளவில் ரொம்ப குறைவாக வைத்திருக்கிறது. நம்ம மீண்டும் அதே மாதிரி ஒரு சிக்கலுக்குள் அவர்களை ஆளாக்கக்கூடாது. அந்த குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே நல்ல ஊட்ட உணவை கொடுக்கணும். அப்படி வகையில் வந்து ஒரு சிறப்பான ஒரு தானியம் வந்து கம்பு. ஏன் கம்பு வந்து நெல்லரிசியை விட நல்லது அப்படின்னா, நெல்லரிசியில் இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம தினம் சாப்பிடக்கூடிய ஸ்டேபிள் ஃபுட்டான சோறில் இரும்பு சத்து குறைவாக இருக்குது. ஆனால் கம்பஞ்சோறில் மிக அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது. கிட்டத்தட்ட 8 மடங்கு நெல்லரிசியை காட்டிலும் கம்பஞ்சோரில் வந்து இரும்பு சத்து கூடுதலாக இருக்குது. அப்போது நம்ம சாதாரணமாக தினந்தினம் ஒரு குழம்பு சாதமோ தயிர் சாதமோ இல்லை மோர் ஏதோ ஒரு ஊன் சோறோ இல்லை புலால் பிரியாணி எது சாப்பிட்டாலும் அதில் வந்து அவர்கள் சாதாரணமாக நெல்லரிசிக்கு பதிலாக கம்பரிசியை பயன்படுத்தி பழக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தினசரி கொஞ்சம் இரும்பு சத்து உள்ளே போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல், இரும்பு மட்டும் இல்லாமல், கால்சியம் சுண்ணாம்பு சத்துங்கிறது நம்மளுடைய எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு, அப்புறம் அந்த கால்சியம் தான் இரத்த ஓட்டங்களை உடல் முழுக்க எல்லாவற்றையும் நல்லா கொண்டு போகிறதுக்கான சேனல் கொடுக்கறது அந்த கால்சியம் சத்து தான். அதை சிறப்பாக வைத்திருப்பதற்கு இந்த சுண்ணாம்பு சத்தும் நிறைய வேணும். அந்த சுண்ணாம்பு சத்தும் நெல் சோற்றை விட கம்பஞ்சோற்றில் மிக அதிக அளவில், கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தானியம் கம்பு. அந்த கம்பை நம்ம நார்மலாக சோறாக்குற மாதிரி கம்பஞ்சோறாக்கி சாப்பிடலாம். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சாப்பாடு வந்து கம்பு மோர்ச்சோறு. நம்ம வாரத்துக்கு 2 நாளாவது அந்த கம்பஞ்சோரை மோர்ச்சோராக சாப்பிடலாம், இல்லைன்னா கம்பங்கூழாக ஆக்கி சாப்பிடலாம். காலை உணவாக கம்பங்கூழாக சாப்பிட்டோன்னா ஒரு 6 மணி நேரத்துக்கு உடலுக்கு நல்ல உறுதி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கம்பங்கூழ். இந்த கம்பு தானியத்தில் நம்ம வந்து கூழாக்கும் பொழுது அதில் வந்து என்ன பொதுவாக என்னென்னா, நல்ல மோர் சேர்ப்பாங்க, கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த கம்பங்கூழ் மோர் வெங்காயம் சேர்ந்த ஒரு கலவையான ஒரு உணவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு வெண்பொங்கல் சாம்பார் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு இட்லி சாம்பார் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பூரி கிழங்கு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து ஒரு சப்பாத்தி குருமா எடுத்துக்கோங்க. இதிலெல்லாம் கிடைக்காத ஒரு தன்மை கம்பங்கூழ்லையும் வெங்காயத்துலேயும் கிடைக்கும். நீங்கள் இதை நான் சொன்ன 5 விஷயங்களையும், அது வெண்பொங்கல் சாம்பாராக இருக்கட்டும் இல்லைனா எந்த உணவாக இருக்கட்டும், அதனுடைய கார்போஹைட்ரேட் அளவு, அதனுடைய புரத அளவு, அதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு எவ்வளவு இருக்குது, அதில் இருக்க உடலுக்கு சத்து தரக்கூடிய ஃபைட்டோ மாலிகுல்ஸ் எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய கனிமங்களினுடைய அளவு, இரும்பு சத்து எப்படி இருக்குது, கால்சியம் சத்து எப்படி இருக்குது, மேங்கனீஸ் சத்து, இப்படியெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கம்பங்கூழுக்கு மிக அருகில் கூட இந்த உணவுகள் எதுவுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கூழ் வந்து கம்பங்கூழ். அதை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகளிலும் வந்து வாரத்துக்கு 2 முறையாவது சாப்பிடணும்.